வெல்கம் பேக் டு மை சேனல் நாரசு கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நீங்க பார்க்க போறது கரண்டி ஆம்லெட் பார்க்க போறோங்க. கரண்டினா இந்த மாதிரி நம்ம கரண்டியில தடக்கால நம்ம தாளிக்கிற கரண்டியில நம்ம ஆம்லெட்ஸ் போட போறோம். இது ரொம்ப ஃபேமஸ் திண்டுக்கல்ல. நான் இன்னைக்கு அதுல ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்றோமோ அதே போல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. இதோட ஒரு முட்டைக்கு தேவையானதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இங்கே பெரிய தாளிக்கிற கரண்டியாக இருந்தால் ஃபுல் மிக்சரையும் ஊற்றிக்கலாம். நான் சின்னதாக எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. அதனால இந்த மிக்சரில் வந்து பாதி பாதியாக நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல பால் மாதிரி வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா அடிச்சிட்டோங்க. இது போல் நிற வர வரைக்கும் நல்லா அடிச்சிடுங்க. இப்போ நம்ம முட்டை அழுத்த ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை தடவிடலாங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா படுற வரைக்கும் எல்லாம் ஃபுல் நல்லா தடவிட்டுங்க. ஒரு காட்டன் துணி வச்சு கேஸ் ஆன் பண்ணி நல்லா ஸ்லோ ஃபயரில் இருக்குங்க. சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சரை ஊற்றிடலாம். நல்லா சூடாயிடுச்சுங்க கரண்டி. இப்போ இதில் நான் பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் மிக்சரையும் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக இது போல் பண்ணிடுங்க. நல்லா பால் மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சென்டரில் வேகணும். சுற்றிலும் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக செய்யணும். வேகட்டும், வெயிட் பண்ணலாங்க. ஸோ நல்லா வெந்து வருதுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வருது. வேகட்டும் ஸ்லோ ஃபயர்லேயே. நல்லா வெந்துருச்சுங்க. கீழே ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோடது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அதே ட்ரை பண்ணுங்க. சூப்பராக வந்துருச்சு. வேகட்டும். ஸோ இந்த பக்கமும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கரண்டி அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ மீதம் இருக்க மிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மேகி மேஜிக் மசாலா வருது பார்த்தீங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேங்க. குழந்தைக்கு கொடுக்குறதாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதையும் நம்ம ஊற்றிடலாங்க. நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் அதில் இருக்கிற எண்ணெய்னால மறுபடியும் எண்ணெய் ஊற்றலை. மறுபடியும் மீதி இருக்க மிக்சரை ஊற்றிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்தா நல்லா சீக்கிரமாக வேகும். இது நல்லா வெந்துருச்சுங்க. ஓரங்கள்லாம் அதுவே தானே விட்டுட்டு வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு தடவை கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு இது பண்ணிவிடுங்க. அப்படியே குக் பண்ணிவிடுங்க. வெந்துருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு பிளேட்டில் டக்குன்னு மாற்றிடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கரண்டி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரசு கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.